ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன் பிரதர். என்னால் எந்த முடிவில் என் வாழ்க்கையில் எடுக்க முடியல. எனக்கிட்ட எந்த உரிமைகளும் இல்லை. இருக்கிறோம் செத்தோம் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் அப்படின்னு சில சமயம் நம்ம புலம்ப வேண்டியிருக்கிறது. நம்ம வாழ்கிறோம், காலையில் எந்திரிக்கிறோம், தூங்குகிறோம், ஆனால் எல்லாமே இன்னொருத்தரோட முடிவுகளாக இருக்குது. நாம் நினச்ச வாழ்க்கையை வாழ முடியல. பல சமயங்களில் பலரோட பிரச்சனை இதுவாக இருக்குது. எதை நோக்கி வாழ்க்க போகுது, என்னைக்கு இந்த ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், இப்படியே போச்சுன்னா ஒரு நம்பிக்கை இல்லை, ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்குதா அப்படிங்கிற கேள்விகள் நம்மளை ஒரு சுழல் காற்றை போல் சுற்றி வருகிறது. எழும்பி வாழன்னு நினச்சா அதற்கான எந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையாக இருக்கேன்னு. 1864 ஒரு குழந்தை அமெரிக்காவில் மிசோரியில் பிறக்குது. அந்த சமயத்தில் அமெரிக்காவில் உள்நாட்டு போரில் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இறந்து கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் ஆப்பிரிக்கர்களை, கருப்பின மக்களை அமெரிக்கர்கள் அடிமைப்படுத்தி பண்ணை வீடுகளில் அவருடைய உழைப்புகளை சுரண்டி அடிமைப்படுத்தி வந்தனர். அடிமைத்தனத்தில் இருந்த அந்த மக்களுக்கு எந்த உரிமையும் மறுக்கப்பட்டது. அவருடைய உணர்வுகளுக்கு அவருடைய எதிர்காலத்திற்கான எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அப்பொழுது ஒரு குழந்தை பிறந்தது. மோசஸ் கார்வி அப்படிங்கிற ஒரு பண்ணை வீடை வைத்திருந்த ஒருவருடைய வீட்டிலே ஒரு அடிமை குடும்பம் இருந்தது. அந்த வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த ஒரு வாரத்திலேயே பக்கத்து மாநிலத்திலிருந்து இதுபோன்ற அடிமைப்படுத்தப்பட்ட மக்களை கடத்தி கொண்டு விற்கும் தொழில் செய்யும் ஒரு கும்பல் அந்த குழந்தையையும் அவருடைய சகோதரியையும் அவருடைய தாயாரையும் கடத்தி கொண்டு சென்று விட்டது. அந்த பண்ணை வீட்டிலிருந்து அவர்கள் அடுத்த மாநிலத்துக்கு சென்று பின்பாக கெண்டகியிலே அடிமையாக விற்கப்பட்டனர். அதே சமயம் இவர்களுடைய உண்மையான முதலாளியான மோசஸ் கார்வின் தனது ஆட்களை வைத்து அவர்களை தேடுகிறார். ஒரு ஏஜெண்டின் மூலமாக அவர்களை மீட்கும்படி செய்யும் பொழுது இந்த குழந்தை மாத்திரமே அவர்களுக்கு கிடைத்தது. மீண்டுமாக இந்த குழந்தை பண்ணை வீட்டுக்கு வந்து சேர்கிறது. அடிமையாக எந்த உரிமையுமற்று எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கைகள் முழுவதுமாய் வெற்றி போன சூழ்நிலையிலே அந்த குழந்தை அந்த பண்ணை வீட்டுக்கு வந்து சேர்கிறது. அனைவருடைய பிரார்த்தனையின் காரணமாக 1965 அமெரிக்கன் சிவில் வார் ஒரு முடிவுக்கு வருகிறது. அடிமைத்தனம் மிசோரியில் முற்றிலுமாக ஒழிக்கப்படுகிறது. அவர்கள் சுதந்திர காற்றை முதன்முறையாக தங்களுடைய வாழ்க்கையிலே சுவாசிக்கிறார்கள். அந்த பண்ணை வீட்டின் முதலாளி சூசன் இந்த குழந்தையை வளர்க்க ஆசைப்படுகிறார் அவரது சகோதரரோடு. அவருடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு இரக்கத்தை கட்டளையிட்டிருக்கிறார் போல. அந்த நாட்களிலே கருப்பின மக்களுக்கு எந்தவித சமூக உரிமையும் இல்லை. அவர்கள் ஆலயங்களுக்கு செல்வதோ, கல்வி நிலையங்களுக்கு செல்வதோ, பிற வெள்ளையின மக்களோடு சரிசமமாக பழகுவதோ முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த குழந்தை அடிமைத்தனத்திலிருந்து முழுவதுமாய் விடுதலை பெற்றிருந்தாலும் சமூக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறாத ஒரு சூழல் அங்கே நிலவியது. அதே சமயத்திலே அந்த பண்ணை வீட்டின் அம்மையாரினாலே அவர்கள் எழுதப்படிய கற்றுக்கொள்கிறார்கள். அவர் அந்த குழந்தை பின்பு பள்ளிக்கு செல்கிறது, நன்றாக படிக்கிறது. ஆப்பிரிக்கர்களுக்கு என்று தனியாக பள்ளி ஏறக்குறைய 14 கிலோமீட்டர் நடந்து அந்த குழந்தை படித்தது. அந்த குழந்தையின் பேர் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வின். அந்த குழந்தையின் பேர் அந்த பள்ளிக்கூடத்திலே பரபரப்பாக பேசப்பட்டது. பின்பு உயர் படிப்பிலும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஏனென்றால் அந்த குழந்தையைப் போல அறிவில் சேர்ந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. அந்த குழந்தை வளர்ந்து மிகுந்த ஆராய்ச்சிகளை செய்தது. தாவரவியலிலே ஒரு தாவரங்களின் தன்மைகளை குறித்த ஆராய்ச்சியிலே அது மிகுந்த ஆழமான ஆராய்ச்சியை ஜான் கார்வின் மேற்கொண்டார். அவருக்கு கர்த்தர் மிகுந்த கிருபையை அளித்திருந்தார். தன்னுடைய மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், தனக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டது, ஆனால் தனக்கு கிடைத்த கல்வியை அவர் மிகுந்த வரப்பிரசாதமாக கண்டார். அதை தனது முந்தைய சந்ததிக்கு கிடைக்காத ஒரு சொத்தாக அவர் எண்ணினார். அதனால் அவர் மிகுந்த கடின பாடுபட்டு படித்தார். நாட்கள் சென்றன. அந்த நாட்களிலே நிலக்கடலை என்பது விலங்குகளுக்கு தீவிரமாக போடப்பட்டிருந்தது. இந்த நிலக்கடையிலிருந்து 300 விதமான பொருட்களை தயாரிக்கும் கண்டுபிடிப்பை ஜான் கார்வின் கண்டுபிடித்தார். ஸ்வீட் பொட்டேட்டோவிலிருந்து 100க்கும் அதிகமான பொருட்களை அவர் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். அவருடைய ஆராய்ச்சி கூடத்திலே எப்பொழுதுமே புதிய கண்டுபிடிப்புகளால் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அது கடவுளுடைய சிறிய தொழிற்சாலை என்று அவர் அழைத்தார். பின் நாட்களிலே வாஷிங்டன் டிசியிலே விஞ்ஞானிகள் அனைவர் கூடினர். அது மிக முக்கியமான ஒரு கூட்டமாக இருந்தது. ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார்.
அவர் பேசியதை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். எப்படி நிலக்கடையிலிருந்து 100 விதமான கண்டுபிடிப்புகள், 300 அதிகமான கண்டுபிடிப்புகள் உங்களால் கண்டுபிடிக்கப்பட்டது, எப்படி இந்த ஞானம் வந்தது என்று கேட்டார்கள். எந்த புத்தகத்திலிருந்து இவற்றையெல்லாம் படித்தீர்கள் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், அது ஒரு பழைய புத்தகம் என்று. அந்த புத்தகத்தின் பெயர் என்ன? அது வேதாகமம் என்று அவர் சொன்னார். பைபிள். பைபிளிலே நிலக்கடலையிலிருந்து 300 அதிகமான பொருட்களை தயாரிப்பது எப்படி என்று சொல்லப்படவில்லையே என்று அந்த விஞ்ஞானி கேட்டதற்கு அவர் சொன்னார், ஆம், நிலக்கடலை தயாரிப்பது பற்றி பைபிளில் எங்கேயுமே குறிப்பிடவில்லை. ஆனால் அந்த நிலக்கடலையை உருவாக்கிய கர்த்தரை பற்றி அதிகமாக வேதாகமம் சொல்லுகிறது. அவர் எனக்கு எல்லாவற்றையும் சொன்னார் என்று சொன்னார். அவர் ஆராய்ச்சி கூடத்திலே பல மணி நேரம், பல நாட்கள் தொடர்ச்சியாக வேலை பார்த்து கொண்டிருப்பார். ஒரு சமயம் 6 நாட்கள், 6 இரவுகள் அவர் ஆராய்ச்சி கூடத்தை விட்டு வெளியே வரவில்லை. அவர்களுடைய அசிஸ்டன்ட் மாணவர்கள் அந்த ஆராய்ச்சி கூடத்தின் வெளியிலே காத்திருந்தனர். அவர்களுடைய கேள்விகளுக்கு அங்கு பதில் அளிக்கப்படவில்லை. 6 நாட்களுக்கு பிறகு அவர் வெளியே வந்தார். ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர், ப்ரொஃபஸர், நாங்கள் இவ்வளோ நாள் கூப்பிட்டோமே, ஏன் பதிலே சொல்லவில்லை? நான் முக்கியமான கண்டுபிடிப்பில் இருந்தேன். நான் முழுவதுமாக எந்த நேரத்திலே என்ன எங்கே இருக்கிறேன் என்பதை நான் இழந்து என்னுடைய ஆராய்ச்சியிலே மூழ்கிவிட்டேன் என்று சொன்னார். நான் என்னுடைய ஆராய்ச்சியிலே முழுவதுமாய் நாங்கள் மூழ்கிவிட்டோம். நான் என்ன நேரத்திலே இருக்கிறேன், எங்கிருக்கிறேன் என்பதை மறந்து நாங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தோம் என்று அவர் சொன்னார். அப்பொழுது மாணவர்கள் கேட்டனர், நீங்கள் ஒருவர் தானே ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கிறீர்கள், அப்புறம் ஏன் நாங்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்றார். அவர் சொன்னார், நான் எப்பொழுதும் தனியே இல்லை, அவர் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்று. அந்த ஆப்பிரிக்க அடிமை சிறுவன் கர்த்தரை கண்டுகொண்டார். அவர் வாழ்நாளிலே யாருமே செய்து முடிக்காத சாதனைகளை அவர் செய்தார். 10,000 கோடிகளுக்கும் அதிகமாக இப்பொழுது அந்த நிலக்கடை சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கான மார்க்கெட் இருக்கிறது. அவர் ஒன்றை கூட தனது பெயரிலே காப்புரிமை பேட்டன் பண்ணவில்லை. ஏனென்றால் கஷ்டப்பட்ட மக்களுக்கு, இந்த தேசத்திற்கு, இந்த உலகத்திற்கு நான் நன்மை அளிக்க விரும்புகிறேன் என்று அவர் சொன்னார். அது இறைவனுடைய குணாதிசயமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு அடிமையைப் போல, முற்றிலுமாக உங்களுடைய உரிமைகள் புறக்கணிக்கப்பட்டு நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். அதற்கான எதிர்காலமோ, அதற்கான அரசியலோ, அதற்கான நாட்டிலோ நீங்கள் பிறக்காமல் இருக்கலாம். உங்களில் கையில் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவரை பற்றி கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொண்டிருந்தால் அவர் உங்களுக்கு நம்பிக்கை இந்த நாட்களிலே அளிக்கிறார். ஒரு அடிமை சிறுவனை, ஒரு வாரத்தில் பிறந்து ஒரு வாரத்தில் அடிமையாக விற்கப்பட்ட ஒரு அடிமை சிறுவனை கர்த்தருடைய இரக்கம் காப்பாற்றி அநேகருக்கு, இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்றியது, அதுபோல உங்களை மாற்றுவார். இது புதிய பாதை. புதிய நாட்கள் உங்களுக்காய் காத்திருக்கிறது. புதிய வாழ்க்கை உங்களுக்காய் காத்திருக்கிறது. ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் மிகுந்த கடின உழைப்பை தன் வாழ்நாளெல்லாம் செய்தார். அதற்கான பலனை அவர் கண்டார். தொடர்ந்து நடங்கள். தொடர்ந்து உங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பது கண்டுபிடிங்கள். உங்கள் கைகளிலே எதை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை கடின முயற்சியோடு, விடாப்பிடியோடு ஆழமாக செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் மகிமையை காண்பீர்கள். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளிலும் உங்களுக்கு புதிய நாளாக இருக்கும். புதிய உலகத்தை நீங்கள் காண்பீர்கள். அவருடைய கிருபை அதை செய்து முடிக்கும். எது வரைக்கும்? எவ்வளோ நாள் இந்த பிரச்சனையில் நான் இருக்கிறது? ஏதாவது ஒரு முடிவு வரணும் இல்லையா? ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்து, அப்படியே முடிவுக்கு வர்ற மாதிரி இல்லையே ப்ரோ. எது வரைக்கும் நான் இப்படி இருக்கிறது? ஹவு லாங்? இந்த ஹவு லாங் பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்குது. எப்போ இந்த வீடை கட்டி நான் முடிப்பேன்? எப்போ இந்த லோனை அடைச்சி முடிப்பேன்? எப்போ நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு இதெல்லாம் எப்போ என் வாழ்க்கையில் நிறைவேறும்? எவ்வளோ நாளைக்கு தான் நானும் இவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருக்குது ப்ரோ? எவ்வளோ நாளைக்கு தான் நான் பல்ல கடிச்சிட்டு சகிச்சுட்டு இருக்குது ப்ரோ? எவ்வளோ நாளைக்கு தான் இந்த வியாதியோடு நான் போராடிட்டு இருக்குது ப்ரோ? ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? ஹவு லாங் பாருங்கள். நல்லவனாம் கஷ்டப்படுறான், கெட்டவனாம் நல்லா இருக்கான். நல்லவனாக இருந்து என்ன, இவ்வளோ நாளைக்கு தான் நானும் நல்லவனாகவே இருக்கிறது, வலிக்குது ப்ரோ அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறோம். ஆபகுக்கு 1 அதிகாரத்தில் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. யூதா பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ அரணிலிருந்து அந்த தீர்க்கதரிசியாக ஆபகுக்கு பார்க்கிறான். வாக்குத்தத்தின் புத்திரர்கள்லாம் சிறையிருப்பில் இருக்கிறாங்க, பாபிலோனியர்கள்லாம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறார்கள். இதை பார்க்க பார்க்க
அந்த சூழ்நிலையை பார்க்க பார்க்க அவனு கேட்குறான், எதுவரைக்கும் கர்த்தாவே, எதுவரைக்கும் உங்களை நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன், எவ்வளோ நாள் நான் ப்ரே பண்ணுறேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே, கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உங்களை நோக்கி கூப்பிடுவேன், நீ ரசியாமல் இருக்கிறீரே, ஒரு பிரச்சனை தானப்பா கூப்பிடுறேன், ஆனால் ஏன் பதிலே வரமாட்டேங்குது, நீ ரசிக்கிறவர் தானே, ஆனால் எது வரைக்கும் ஒரு ஆன்சர் வராமல் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல கர்த்தாவே, ஹவு லாங். இந்த ஹவு லாங் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் சுற்றி சுற்றி அடிக்குது சில சமயம், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருது கர்த்தாவே, ஆனால் எனக்கு ஒரு முடிவு வர மாட்டேங்குதே, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வருது ஆனால் என் பிரச்சனைக்கு முடிவு வர மாட்டேங்குதே, ஹவு லாங். அப்போ ஆபகூக்கு இதே மாதிரி கேட்குறான், ஒரு ப்ராஃபிட்டுக்கே இப்போ பிரச்சனை, இந்த ப்ராஃபிட்டுக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அவன் எதை பார்த்தான், அவன் அந்த பாபிலோன் முற்றுகையை பார்த்தான், அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன, கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது என்று சொல்லுகிறான். அப்போ நம்ம சூழ்நிலையை பார்க்க பார்க்க நம்ம மனது வந்து சோர்ந்து போகிறது, ஹவு லாங் அப்படிங்கிற கேள்வி வருகிறது. ஆனால் கத்தர் வந்து அவனுக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை கொடுக்குறான், அது என்ன வார்த்தை என்றால், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதிப்பில்லை அது நிச்சயமாய் வரும், ஹவு லாங், அது நிச்சயமாய் வரும், ஹவு லாங் என்று உங்களுடைய கேள்விக்கு அது நிச்சயமாய் நல்லபடியாக முடியும் என்று அவர் உங்களிடம் சொல்கிறார். ஆபகூக்கு அவர் அந்த வார்த்தையை சொல்லி அதை பலகையிலே எழுது என்று சொன்னார். ஹவு லாங் என்ற கேள்வி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பதினாலே வருகிறது. மாறாத சூழ்நிலைகள், பிரச்சனைகள், உங்கள் வாழ்வின் போராட்டங்கள், வியாதிகளை பார்த்து கொண்டிருப்பதினாலே வருகிறது. அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே ஒரு மரணத்தின் விளைவை ஏற்படுத்திவிடும், ஒரு எதிர்மறையான ஒரு உணர்வை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திவிடும், அது வருத்தத்தை, துயரத்தை, அவநம்பிக்கையை, சலிப்பை, சோர்வை, மனத்தளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். ஆனால் ஆபகூக்கு கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்ன பிறகு அவர் வார்த்தையை பார்க்க ஆரம்பிக்கிறான். சூழ்நிலையை பார்த்து கொண்டிருந்தவன் கர்த்தரை வார்த்தையை பற்றி அதை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்பொழுது அவன் சொல்கிறான், ஆபகூக் 2 நாளிலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்கிறான். மை ஃப்ரெண்ட்ஸ், விசுவாசத்தினாலே நீங்கள் பிழைப்பீர்கள். அப்படி என்றால் அவர் நமக்கு செய்வார் என்கிற நம்பிக்கையை நம்மளை பிழைக்க வைக்கிறது, அவர் நமக்கு செய்வாரோ என்ற சந்தேகமான கேள்வி நம்மளை பிழைக்க வழியில்லாமல் செய்கிறது. ஹவுலாங் என்ற கேள்விக்கு காரணம் என்னென்றால், நாம் சூழ்நிலைகளை பார்ப்பது, மாறாத சூழ்நிலைகளை பார்ப்பது, நம்முடைய அந்த வியாதியை பார்த்து கொண்டிருப்பது, நமது கடனை பார்த்து கொண்டிருப்பது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாம் பார்க்க வேண்டியது அவருடைய வாக்குத்தத்தத்தை, நாம் பார்க்க வேண்டியது அவருடைய அன்பை. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், நம் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தினாலே நீங்கள் பிழைப்பீர்கள் என்று அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் மாறாத சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போயிருந்தால் இன்று இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை ஒரு மந்திரம் போல அல்ல, எல்லாம் வல்ல கர்த்தர், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை செட்டில் பண்ண கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணுவார், எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்த கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார், எத்தனையோ பேருடைய கடனை அடைத்து பொருளாதாரத்திலே ஒரு செழிப்பை கட்டளிட்ட கர்த்தர் எனக்கு அதை செய்வார் என்று அவர் மேல் வைத்திருக்கிற அன்பினால் ஆன உறவு அவருடைய வார்த்தையை நம்ப பண்ணுகிறது. நீங்கள் அவரை நேசிக்கும் பொழுது விசுவாசம் என்பது எளிதாக மாறுகிறது. நீங்கள் விசுவாசத்தினாலே பிழைப்பீர்கள். நீங்கள் எதை பார்த்து சோர்ந்து இந்த நாட்களிலே இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும். உங்களுடைய வாழ்வில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்கள் ஒருபோதும் சாவதில்லை, நீங்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. இந்த நாள் ஒரு புதிய நாள், நமக்கு ஒரு புதிய பாதை காத்திருக்கிறது. விசுவாசத்தினாலே நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு, எல்லாவற்றையும் அனுபவித்து, எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தினாலே நீங்கள் பிழைப்பது அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்களை பிழைக்க வைக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை மாற்றி ஆசீர்வதிப்பார். பல சமயத்தில் நம்ம எதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மளால் செய்ய முடியாமல் ஆயிடுது. ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி அப்படி போய் போயிடலான்னு பார்க்குறோம், அந்த பாதைகள்லாம் அடைபடுது. இந்த கட்டப்பட்ட சூழ்நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
எப்போ என்னோடய இந்த பாண்டேஜிலிருந்து இவன் ஒரு விடுதலைக்கு வருவேன், ஒரு விடுதலைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம், இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக, இந்த விடுதலைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம், இதெல்லாம் நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு விடுதலையே இல்லையே, நான் நினச்சதை செய்ய முடியலையே அப்படின்னு சில சமயத்தில் சிலர் சொல்கிறாங்க. விடுதலைக்கு அப்புறம்தான் விடுதலை அப்படின்னு அப்படி கிடையாது, விடுதலைக்கு முன்னாடியே நீங்கள் விடுதலையோடு இருக்கலாம். நானே குழப்பத்தில் இருக்கிறேன், இதில் நீங்கள் வேறு கன்ஃபியூஸ் பண்ண எப்படி ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப தெளிவாக சொல்லலான்னா, அப்போஸ்தலரில் வந்து இந்த கதை வருது, பவுலும் சீலாவும் ஜெயிலில் இருந்த அந்த புகழ்பெற்ற கதை. அவங்கள வந்து ரோம சிறைச்சாலையில் போட்டுறாங்க. அந்த காலத்திலேயே ஒருத்தனை கொடூரமாக கொடுமைப்படுத்துறதுல நம்பர் ஒன்னாக இருந்தவங்க தான் இந்த ரோமர்கள். அவங்க ஜெயில் நம்ம ஜெயில் மாதிரி கிடையாது, அது பயங்கரமான ஜெயிலாக இருக்குது. காலு கையெல்லாம் கட்டி அதில் நீங்கள் இருந்தீங்கனாலே ஒரு வழியாயிருவீங்க. உங்களுடைய முழுமையான நம்பிக்கையை உறிஞ்சி எதிர்காலத்துக்குரிய அச்சத்தை ஏற்படுத்தி தப்பி பிழைப்போமா வாழ்வோமா அப்படிங்கிற நம்பிக்கையை உறிஞ்சிக்கிற ஒரு இடமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் எல்லா கைதிகளும் இருக்கும் பொழுது இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. நட்டு நடுராத்தில் ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்காங்க. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில், நெருக்கமான சூழ்நிலையில், போராட்டமான சூழ்நிலையில் வருத்தப்படுறது இயல்பு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் வந்து ஒரு சேடிஸ்ட் கிடையாது. நம்மளை அப்படி ஒரு சூழ்நிலையில் வச்சு நம்ம வருத்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு சேடிஸ்ட் கிடையாது. அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில், எதுவுமே செய்ய முடியாத அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வருத்தத்தோடு இருக்கணுமா இல்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் என்னை விடுவிப்பார், நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் அந்த சமயத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி சந்தோஷமாக என்னால் இருக்க முடியாது பிரதர் அப்படின்னீங்கன்னா, அந்த சூழ்நிலை ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ஆகும் பொழுது நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் வருத்தப்பட்டுட்டேன் இவ்வளோ நாள், இத்தனை வருஷம் வருத்தப்பட்டேன் ப்ரோ, இனி நான் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் ஃபெயில் ஆகும் பொழுது திருப்பி காட்டை போய் கேட்கலாம். கர்த்தாவே, அந்த சூழ்நிலையை மாற்றுங்கன்னு கேட்டு போர் அடித்து போச்சு, சரி இவங்க சொல்கிற மாதிரி நான் இது சூழ்நிலை மாறாட்டாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க, அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னா பரிசுத்தாவியானவர் ரொம்ப சந்தோஷமாக அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. பவுலும் சீலாவும் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருந்ததுனால அந்த வருத்தமான சூழ்நிலையில் அவங்க வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. இது வந்து எல்லாரையும் கொஞ்சம் குழப்பிச்சுது. யாரை குழப்பிச்சுதுன்னா, அந்த கைதிங்க. உங்களையே எதுவுமே பண்ணக்கூடாதான் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. அடைச்ச நேரத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி ஆடுனீங்கன்னா அவுத்து விட்டால் என்னமே ஆடுவீங்கிற மாதிரிலாம் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த சத்தத்தை கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் அப்போ ஒரு சூப்பர் நேச்சுரல் என்ன ஆயிடுச்சுன்னா, பூமி அதிர்ந்து கட்டுகள் எல்லாம் விடுபட்டு விடுதலை ஆகிட்டாங்க. பாடினவங்களுடைய சங்கிலிகள் மட்டும் தெரிக்கப்படலை, அந்த பாட்டை கேட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள், அவங்களுடைய கட்டுகளும் தெரிக்கப்பட்டு விடுதலை ஆகிவிட்டது, அவங்களுடைய சங்கிலிகளும் தெரிக்கப்பட்டுடுச்சு, அவங்களுடைய அடைக்கப்பட்ட கதவுகளும் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில் நான் வருத்தப்பட்டு இருக்கேன், நானே சோகமாக இருக்கேன், என்னாலேயே முடியல, நான் இப்படி சிரிக்கிறது, சைக்கோ மாதிரி இப்படி கஷ்டப்பட்ட நேரத்தில் போய் சிரினீங்கன்னா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். திடீர்னு இந்த மாதிரி அந்த பாண்டேஜே இருக்காது. எந்த சூழ்நிலை உங்களை பிளாக் பண்ணிச்சோ அந்த சூழ்நிலையை கத்தர் இல்லாமல் பண்ணிடுவார். ஆனால் இவ்வளோ அடி வாங்கி இவன் ரொம்ப நல்லவனா எல்லாத்தையும் தாங்கி சிரிக்கிறானே அப்படின்னு ஒரு குரூப் பார்த்துட்ருக்குல்ல, அந்த குரூப்போட பிரச்சனையும் கத்தர் சேர்த்து டீல் பண்ணிடுவார். இந்த ஜெயிலில் வந்து அதான் நடந்துச்சு. இவங்க எல்லாருமே பாட்டை கேட்டாங்க பாருங்கள், அவங்களுக்கும் சேர்த்து ஒரு டெலிவரன்ஸ், அவங்களுக்கும் சேர்த்து ஒரு பிரேக் த்ரூ, அவங்களுக்கும் சேர்த்து ஒரு விடுதலை நடந்துருச்சு. அந்த மாதிரி இவ்வளோ அடி வாங்கியும் பேஸ்மெண்ட் ஆடாமல் இருக்கிறானே அப்படின்னு உங்களை பார்த்து சொன்னீங்கன்னா அதுவே ஒரு சாட்சி. அப்புறம் அந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியில் வரும்பொழுது அதை கேட்டவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு போராட்டமான சூழ்நிலையில் நான் வருத்தப்பட்டு மூளையில் யார் ஃபோனையும் எடுக்க மாட்டேன், நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் முடிய வெட்ட மாட்டேன், நான் ஷேவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு மூளையில் போய் ஒதுங்கி இருக்கிறது நல்ல விஷயமா, இல்லை ஏ எவ்வளோ அடித்தாலும் அண்ணன் தாங்கண்டா, கத்தர் எனக்கூட இருக்கிறாரு, பரிசுத்தாவில் என்னோட இருக்கிறாரு, நான் சிரிக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக சிரித்து சந்தோஷமாகி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லார்ட்டையும் பேச ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லார்ட்டையும் எழும்பி வந்துட்டுருக்கேன், கத்தர் உதவி செய்கிறாரு, ஆனால் ஒரு நாள் பாருங்கள் என்னை முழுவதுமாக என் பிரச்சனையை மாற்றிட்டாரு அப்படின்னு நீங்கள் எடுப்பீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய மாறாத சூழ்நிலைகள், அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. என்ன வாய்ப்புனா, அவருடைய பேரன்பை முழுவதுமாய் இதுவரை அனுபவித்திராத ஆழத்தில் அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. அவருடைய கிருபையை இதுவரைக்கும் இல்லாத அளவு அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. மாறாத சூழ்நிலைகள், மாறாத காயங்கள், மாறாத மனிதர்களுடைய போராட்டங்கள், மாறாத தொழில் ஏற்பட்ட நஷ்டங்கள்,
ஒரு சூழ்நிலையை ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குது. என்னென்னா அவருடைய இரக்கத்தை இன்னும் அனுபவிப்பதற்காக அவர் உங்களுடனே இருக்கிறார் என்று எந்த ஆதாரத்தையும் சூழ்நிலை காண்பிக்காவிட்டாலும் அவர் என்னோட இருக்கிறார் என்று நீங்கள் நம்புவதற்கான ஒரு வாய்ப்பை அது கொடுக்கிறது. அப்படியாக நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் உங்களுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, உங்களுடைய சங்கிலிகள் மாத்திரமல்ல, உங்களுடைய சிறையிருப்புகள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றியிருப்பவர்களின் சிறையிருப்பை மாறுவதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள். விடுதலை ஆனதுக்கப்புறம்தான் விடுதலையாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி இல்லை. விடுதலை ஆகிறதுக்கு முன்பே நீங்கள் விடுதலையோடு இருக்கலாம். இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் குழப்பம்லாம் தெளிவாகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் விடுதலை ஆவதற்கு முன்பே இப்பொழுதே நீங்கள் விடுதலையாக தான் இருக்கிறீர்கள். உங்களால் நினைத்ததை செய்ய முடியாத இதே சூழ்நிலையிலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய என்னால் என்னை பலப்படுத்துகிறவரால் கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு பலன் உண்டு. ஏற்ற காலத்திலே அவருடைய மகிமை என் வாழ்விலே வெளிப்படும். ஏற்ற காலத்திலே உயர்த்தப்படும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி உங்களுடைய விடுதலையை இப்பொழுதே நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுடைய விடுதலையினால் வரும் சந்தோஷத்தை இந்த சிறையிருப்பிலே அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுடைய விடுதலை பிரேக் த்ரூக்கு அப்புறம் வருகிற அந்த ஒரு ஆனந்த கழிப்பை இந்த இரவிலே இந்த மூடியிருக்கும் சிறையின் மத்தியிலே யாருமற்ற அந்த நிலைமையிலே நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே முழுவதும் இருளாயின சூழ்நிலையிலே நீங்கள் அனுபவிக்கலாம். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்? நான் சொல்கிறேன், நீங்கள் ஜீவனை தேர்ந்தெடுப்பீர்கள், நீங்கள் விடுதலையை தெரிந்தெடுப்பீர்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுது அனல் ஊட்டி பேசி கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவார். புதிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது, புதிய வழி உங்களுக்காக காத்திருக்கிறது, புதிய நம்பிக்கைகளை அவர் உங்களுக்குள்ளே விதைத்திருக்கிறார். அது விருட்சமாக வெளிப்படும். ஒரு பெரிய மரமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அது வளர்ந்து மிகுந்த கனிகளை கொடுக்கும். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்வு ஒரு சாட்சியாக மாறும். கத்தர் அதற்காக காத்திருக்கிறார். அவர் உங்களோடு இணைந்து செயல்படுவார். அந்த நாட்கள் உங்களுக்காய் காத்திருக்கின்றன. இந்த கழுகு வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச பறவையாக இருக்கும். ஏன்னா அதை பார்த்தாலே ஒரு தன்னம்பிக்கை வரும், அதை பார்த்தாலே ஒரு உற்சாகம் வரும். கழுகு வந்து பைபிளில் அதிகமாக மென்ஷன் பண்ணப்பட்ட பறவைகளில் ஒன்றா இருக்குது. 30 தடைக்கு மேலே வந்திருக்குங்கிறாங்க. இந்த கழுகுக்கு மற்ற எல்லா பறவைகளுக்கும் இல்லாத நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது கூடு வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியாத இடத்துல கூடை கட்டுது. அது இங்கே இருந்து பார்க்குதுன்னு வைங்களேன், ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு முயல் இருந்தால் கூட கரெக்டாக பிடிச்சிடும். ப்ரோ 3 அடியில் என்ன இருக்குன்னே தெரில, வெறுப்பே தேதிங்க அப்படிங்கிறீங்கள. ஆமாம், அதுக்கான கண் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஐஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. பரிசுத்தாவியானவர் நம்மளுடைய பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்குறாங்க. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குன்னு இல்லை, எத்தனையோ வருடங்களுக்கு அப்பாற்பட்ட அப்புறம் நடக்கிற காரியங்களை கூட கத்தர் இப்பொழுது நம்ம காமிக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஐஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல. அப்போ வேதாகம் வந்து நம்மளை எப்படி சொல்லுதுன்னா, ஒரு ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு பறவை போல், ஒரு வேஸ்டான பறவை போல், ஒரு பவர்லெஸ் பறவையை போல, இங்கேருந்து ஒரு 10 அடி பார்க்குற ஒரு பறவை போல் நம்மளை சொல்லலை. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி உள்ள முயலை குறிவைத்து அடிக்கிற ஒரு பறவைக்கு ஒப்பாக நம்மளை சொல்லுது. 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற முயலை பார்க்குறது பிரச்சனை இல்லை, அதை எவ்வளோ ஸ்பீடாக போய் அதை அடிக்குதான், 240 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அது பறக்குதான். தாம் பிள்ளைக்கு உணவு வேணுங்கிறதுக்காக ஒரு பைக்கு, ஸ்போர்ட்ஸ் பைக் இல்லை, ஸ்போர்ட்ஸ் கார் போகிற ஸ்பீடில் அது போகுது. நீங்கள் காரை எண்ணிக்கை 240 கிலோமீட்டர் ஸ்பீடில் கடைசியாக ஓட்டினீங்க. ப்ரோ நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா, ஏன் வெறுப்பேற்றுறீங்க அப்படிங்கிறீங்க. அப்போ உங்களுக்கே ஒரு பயமாக இருக்குது. உங்கள் காரை நம்பர் காமிக்கிது 240 கிலோமீட்டர் போகலான்னு, ஆனால் நீங்கள் ஓட்ட பயப்படுறீங்க. ஆனால் அந்த கழுகு தன்னோட குஞ்சுகளுக்கு இறை தேடுவதற்காக அது 240 கிலோமீட்டர் ஸ்பீடாக போய் அதை கேட்ச் பண்ணுது. கண்ணிமைக்கு நேரத்தில் கழுகு ஒன்றை பார்த்துடுச்சுன்னா விடாது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான குறிக்கோள்கள் டார்கெட்டு கத்தருடைய பலத்தினால் அப்படி தான் நடக்கும். உங்களால் எது முடியாதோ உங்கள் சக்திக்கு மீறி ஒரு வேகத்தை கத்தர் கொடுத்து கரெக்டாக அதை செய்வார். அப்போ என் பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்கள் நைட்டு முடிச்சிடுவாரா, இல்லை இந்த மெசேஜ் கேட்டு முடிச்சனும் முடிச்சிடுவாரா அப்படின்னா, அப்படி கிடையாது. கதையை கேளுங்க. இந்த கழுகு என்ன பண்ணுது, வேட்டையாடுது இல்லையா, அந்த ஃப்ரெஷ் மீட்டை தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குது. கத்தர் பாருங்கள், அனுதினமும் உங்களுக்கு ஒரு மண்ணாவை கொடுக்குறார், பழைய மண்ணாவை கொடுக்குறதில்ல. டெய்லி படித்த பைபிள் தான், டெய்லியும் மெசேஜ் கேட்குறோம், வாரத்துக்கு ஒரு தடவை மெசேஜ் கேட்குறோம், சிலர் மாதத்துக்கு ஒரு தடவை கேட்குறாங்க. ஆனால் புதுசு புதுசாக அவங்களுக்கு கொடுப்பார். ஏற்கனவே கேட்ட விஷயமா இருக்கலாம், ஏற்கனவே படித்த வசனமாக இருக்கலாம், அவர் பழைய சரக்கை கொடுக்கறதில்ல, புதுசாக அவங்களுக்கு கொடுப்பார். இந்த கழுகு என்ன பண்ணுது பாருங்கள், இந்த குஞ்சுகளெல்லாம் ரெடி பண்ணி
கூட்டெல்லாம் கட்டி அதில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த கூட்டை பக்காவை ரெடி பண்ணுது. இந்த குஞ்சுகள் வளர்ந்து வரும்பொழுது அதில் இறகு, இந்த பஞ்சு, இந்த சாஃப்டான விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியில் போட்டுருவான். அது தான் கட்டின கூட்டை தானே கொஞ்சம் கொஞ்சமாக கலைக்குமா. அப்போ இந்த குஞ்சுகள் கம்ஃபர்டபுளாக ஜாலியாக உட்காந்து இந்த தாய் கழுகு ஊட்டி விடுமா, அப்பா கழுகு வேட்டையாடிட்டு வருமா, இந்த ஊட்டி சுகமாக சாப்பிட்டது கொஞ்சம் அப்படியே நெளிய ஆரம்பிக்குமா. ஏன்னா கொஞ்சம் குத்துது, கொஞ்சம் குடையுது, வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை ப்ரோ, கம்ஃபர்டபுளாக உட்கார முடியல. காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓடுறேன், மேனேஜர் கொன்று எடுக்கிறான், மாமியார் தொல்லை முடியல என்னால் ப்ரோ. எங்கள் அம்மா வீட்டில் கரெக்டாக தோசைலாம் வரும், ஹாஸ்டலில் பாருங்கள் சாவடிக்கிறாங்க. அப்போ சில சமயம் அந்த டிஸ்கம்ஃபர்ட் சூழ்நிலை, கூட்டை கலைக்கிற சூழ்நிலைக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் போகிறோம். இந்த கூட்டை கலைக்கிற சூழ்நிலையில் தான் இந்த குஞ்சுகள் என்ன பண்ணுது, குத்துதே இது பண்ணுது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டை விட்டு வெளியே ஆரம்பிக்குது, பறக்க ஆரம்பிக்குது. பறக்க முடியல, டமால் கீழே விழுது. அப்போ இந்த அப்பா கழுகு பார்த்துக்கிட்டே இருந்து டக்குன்னு அதை கேட்ச் பண்ணுது. உங்களுக்கு ஒரு தந்தை இருக்கிறார், அந்த பரம தந்தையை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாட்டாலும் நீங்கள் விழுகிற சூழ்நிலையிலே அவர் உங்களை காப்பாற்றுகிறதா இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பல சமயத்தில் ப்ரோ நீங்கள் விழுந்திருப்பீங்க ப்ரோ, அவர் காப்பாற்றியிருக்கிறார் ப்ரோ, நான் தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார் ப்ரோ. அவர் இந்த ஆட் பிரேக்கெல்லாம் போடுற ஒரு பப்ளிசிட்டி ஃபாதரை நம்ம வச்சுட்டு இல்லை, தான் நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு காலம் சொல்லாத ஒரு அன்பான தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். இந்த குஞ்சம் வந்து கீழே விழும்பொழுது அவர் திருப்பி கொண்டு அந்த கழுகு, தந்தை கழுகு கொண்டு வச்சிருது இல்லையா, அது திருப்பி அங்கே குத்தப்படும் பொழுது திருப்பி விழுது. இப்படியாக அது பறக்க படிக்கிறது, பறந்து காக்கும் பட்சியை போல அவர் உங்களை காக்கிறார். வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம் ப்ரோ, திடீர்னு என்னன்னு தெரில, அப்படியே திருமணம் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி போச்சு, செத்து இருக்க வேண்டியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, பறந்து காக்கும் பட்சியை போல காக்கிற அந்த கத்தர் செய்த வேலை ஒரு செகண்டு தான், என்ன நடந்துச்சுன்னு தெரில, அப்படியே திருப்பினேன். ஒரு செகண்டு தான் அந்த மெயில் அனுப்பிச்சிருப்பேன், பிரச்சனையாக இருக்கும், ஆனால் ஏதோ ஒன்று தோணுச்சு. ஏதோ ஒன்றும் இல்லை ப்ரோ, அவருடைய கரம் பறந்து காக்கும் பட்சியை போல அவர் உங்களை காத்து கொண்டிருக்கிறார். இந்த கழுகு தான் அப்பா கழுகை போல பறக்க ஆரம்பிக்குது. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் அப்படின்னாரு. ஒரு மனிதனாக மகிமை சூழ்ந்த உலகிலே, மகிமை சூழ்ந்த மண்டலத்திலே, அவரோடு உள்ள உறவிலே, பிதாவோடு உள்ள உறவிலே கர்த்தர் ஒரு மனிதனாக என்ன செய்ய முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே செய்து காண்பித்தார். காண்பித்து விட்டு என்னை விட நீ பெருசாக செய்வே அப்படிங்கிறாப்புல. அப்போ அப்பா கழுகு என்னை விட நீ பெருசாக பறப்ப, என்னை விட நீ அழகாக வேட்டையாடுவன்னு குஞ்சுக்கு கற்றுக் கொடுத்து அதில் ஒரு சந்தோஷத்தை அப்பா கழுகு வந்து அடையுது. உங்கள் கூடுகள் இன்று கலைக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் பறக்க பறந்து திரும்பி விழுந்திருக்கலாம், முயற்சி பண்ணி ஃபெயில் ஆகிறோம், எத்தனை தடவைதான் விழுறது, நீங்கள் பறப்பீர்கள். யூ ஆர் பான் டு ஃப்ளை. நீங்கள் பறப்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள், கூட்டில் அடைபடுவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. கூடு உங்களுக்காக செய்யப்பட்டது தான், கூடு உங்களுக்கு பாதுகாப்பையும் கம்ஃபர்ட்டையும் கொடுக்கும் என்பது உண்மைதான், அது உங்கள் தந்தை தான் உங்களுக்கு கொடுத்தார் என்பது உண்மைதான். ஆனால் காலங்கள் மாறும் பொழுது அந்த கூட்டை கலைப்பவரும் அவராக தான் இருக்கிறார். அந்த பறந்து அந்த குஞ்சுகள் வேட்டையாடி அதனுடைய மத்திய வயதிலே, மத்திய பருவம் வரும்பொழுது மீண்டுமாய் ஒரு மலையிலே ஒரு பாறையை எடுத்து தனிமையாய் உட்காருகிறது. அதனுடைய அலகிலே வந்து ஒரு கெமிக்கல் சுரக்கிறது, அதை குத்தி குத்தி அது உடைத்து இடுகிறது, தன்னுடைய இறகுகளை முழுவதுமாக தானே பிடுங்குகிறது. அந்த வெயிட்டிங் பீரியடிலே மீண்டுமாய் அதை தன்னை முழுமையாய் மறுபிறப்பை உருவாக்குகிறது, மறுபடியாய் தன்னை சிருஷ்டிக்கிறது, மறுபடியாய் தன்னுடைய எல்லாவற்றையும் புதிதாய் புதுப்பித்துக் கொள்கிறது. சில சமயத்தில் நான் ரொம்ப நல்லா பறந்த முறை ஒரு காலத்தில் சதக்கு சதக்குன்னு பறப்பேன், அப்படி பார்த்தனா அப்படியே அதை செஞ்சிருவேன், இதை நினச்சாலும் செஞ்சிருவேன், ஒன்றும் பண்ண முடியல, எங்கேயும் போக முடியல, அப்படியே அரெஸ்டடாக இருக்கிறேன் ப்ரோ. நீங்கள் கழுகு சில சமயம் அப்படி தான் இருக்கும். அப்போ புதிதாக இறகுகள் உருவாகுகிற நேரம், புதிதாக அலகுகள் உருவாகுகிற நேரம், புதிய வேட்டைக்காக நீங்கள் தயாராகுகிற நேரம், அந்த சமயத்திலே பல கழுகுகள் இந்த பறக்க முடியாத கழுகுகளுக்கு உணவுகளை கொண்டு வந்து தருமா. நீங்கள் வெயிட்டிங் பீரியடில் இருக்கலாம் ப்ரோ, ஆனால் அது வேஸ்டிங் பீரியட் அல்ல. நீங்கள் வெயிட்டிங் பீரியடில் இருக்கிறாம் ப்ரோ, ஆனால் ஒரு லான்ச்சிங் டைம் உங்களுக்காக இருக்கிறது. நீங்கள் கழுகு என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த வெயிட்டிங் பீரியடில் சிலர் நொந்து நூடுல்ஸ் ஆகி என்ன வாழ்க்கடா இதுன்னு தொங்கிடுறாங்க. தொங்காதீங்க ப்ரோ, நீங்கள் தொங்க விடுவதற்காக பிறந்தவர்கள். ஏன்னா உங்களுக்காக ஒருவர் தொங்கி சிலுவிலே தொங்கி உங்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, அவருடைய ஆவியானவரை கொடுத்து, நீங்கள் பறக்கத்தக்கதாக வல்லமையுடையவர்களாக அவர் உங்களை மாற்றியிருக்கிறார். வெயிட்டிங் பீரியடில் இருக்கலாம், காத்திருக்கலாம், உங்களுக்கு ஏற்கனவே உதவி செய்த அந்த இறகுகள் இன்று ஒரு இறகு கூட இல்லாமல் இருக்கலாம், அவை புதிதாய் முளைக்கும். அவர் உங்களை மறுபடி எழும்ப பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். இந்த கழுகுகள் மீண்டுமாய் தன்னை உருவாக்கிவிட்டு மீண்டும் வேட்டையை ஆடுகின்றன, மீண்டும்
தன்னுடைய குடும்பத்தை அவை காப்பாற்றுகின்றன. உங்களுடைய வாழ்க்கையிலே பல சைக்கிள் நீங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கழுகு என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நீங்கள் கழுகுதான், நீங்கள் யார் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பாழான நிலத்திலும் ஊழையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அப்படின்னா ஒரு டெசர்ட் லேண்டில் இந்த நரியெல்லாம் ஊழையிட்டு எதுக்கு உதவாமல் இருக்குமே, அப்படியான நிலத்தில் அவர் உங்களை கண்டுபிடிச்சாராம், அவரை நடத்தினாராம், அவனை உணர்த்தினாராம், அவனை தமது கண்மணியைப் போல உங்களை தான் ப்ரோ அவர் காத்தருளினாராம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேலே அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளிலே சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவரே உங்களை வழி நடத்தினாராம் ப்ரோ. கத்தர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார் ப்ரோ. இந்த கழுகு கழுகுன்னு சொல்கிறனே அது நீங்கள் மாத்திரமில்லை, அவரும் கழுகாக தானே இருக்கிறார். அவரும் உங்களை பறந்து காட்கிற பட்சியாக தானே இருக்கிறார். அவர் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். உங்களை வழி நடத்துகிற தேவன் கர்த்தராக இருக்கிறார். உங்களுக்கு இன்று இறகு இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்களுடைய கூடுகள் கலைக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் வாழ விரும்புகிற இந்த வாழ்க்கையை வாழ முடியாதபடி உங்களுடைய எல்லைகள் குறுக்கப்பட்டிருக்கலாம். அவர் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லா சீசனுக்கும் அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார்கள். நீங்கள் எழும்பி பறப்பீர்கள். அற்புதமான எதிர்காலம் உங்களுக்காக இருக்கிறது. நீங்கள் எதை குறித்தீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் எதை குறிக்கோளாக கொண்டீர்களோ, உங்களுடைய இலக்கு எதுவோ, உங்களுடைய லட்சியம் எதுவோ, அதை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். உங்களுடைய பலனினால் அல்ல, உங்களுடைய திறனினால் அல்ல, உன்னதமானவருடைய பலனினாலே நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறாய் இருக்கிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் அப்படியான நாட்களை உங்களுக்கு தருவார். நீங்கள் பறப்பீர்கள், அதை இந்த உலகம் காணும். சில சமயத்தில் நம்ம நிறைய யோசி யோசித்து மனபாரமாயிருது. மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி பல பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள்லாம் வாடகை விடுவாங்க. அதில் ஒரு சைக்கிள் வந்து அட்லஸ் சைக்கிள். அட்லஸ் சைக்கிளில் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆள் தன்னோட தோளில் ஒரு உலகத்தையே தூக்கிட்டு இருப்பான். கிரீக் மித்தாலஜியிலிருந்து அந்த அட்லஸுங்கிற கேரக்டர் வந்துச்சு. அவனோட வேலை என்னென்னா இந்த உலகத்தையே தோளில் தூக்குறதானா. அப்போ உலகத்தையே தோளில் தூக்கிட்டு இருந்தேன்னா அப்படிங்கிற மாதிரி சில சமயம் நமக்கு ஆயிடுது. எல்லாரோட பிரச்சனையும் நம்ம சில சமயம் தோளில் தூக்கிடுறோம். நம்ம வாழ்க்கையுடைய பதில் தெரியாத எல்லா கேள்வியும் நம்ம தலையில் யோசித்து யோசித்து டயர்டாகி மனபாரத்தில் போய் மாட்டிக்கிறோம். நமக்கு ஒன்றே ஒன்று தெரியணும், ஜீசஸ் இஸ் த சேவியர் ஆஃப் த வேர்ல்டு. ப்ரோ இது சண்டே கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டாங்க ப்ரோ, பிரச்சனை இல்லை, அது இல்லை ப்ரோ, உலக ரட்சகர் அவர் தான், நாம் இல்லைன்னு நமக்கு தெரியணும். எல்லாரையும் காப்பாற்ற நம்மளால் முடியாது, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண நம்மளால் முடியாது, உலக ரட்சகர் அவர். இந்த உலக ரட்சகர் நாம இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய அறிவாக இருக்கிறது. சிலர் வாழ்க்கையில் போய் பயங்கர பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. நீங்கள் தெளிவாக அவங்கள பார்த்த உடனே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணு, இதை நீ இப்படி ஹேண்டில் பண்ணாத, இந்த மாதிரி இதை செஞ்சானா நீ மாட்டிப்ப அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஆனால் அவங்க திரும்ப திரும்ப செய்யாமல் திருப்பி திருப்பி தப்பு பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை மேலே சிக்கலாகிட்டே போகுது. அப்போ நம்ம எப்படியாவது அவங்கள காப்பாற்றிடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அது வேறு மாதிரி பிரச்சனையை கொண்டு வந்துடுது. அப்போ உங்களுக்கு தேவை உலக ரட்சகர் நாம இல்லை அவர் அப்படின்னு. அவர் தன்னோட ஆடை எப்படி வேணால் காப்பாற்றுவார். நாம் பல தடவை சொல்லியாச்சு, பல தடவை கேட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த பணியை யார்கிட்ட கொடுத்துருன்னா உலக ரட்சகர்கிட்ட கொடுத்துடணும். ஆனால் நம்ம தான் உலக ரட்சகர் அப்படின்னு நம்ம போனோம்னு வைங்களேன், அது உறவுலையும் சரி நம்மளுடைய மனதிலையும் சரி பல காயங்களையும் ஆறாத ஒடுக்களையும் உருவாக்கி விட்டுரும். உலக ரட்சகர் இயேசு நாம இல்லை. சில இங்கிலீஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா உலகமே அழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். கடைசியாக ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள காப்பாற்றலைன்னா உலகமே அழிஞ்சிரும். அப்போ இன்னொரு இடத்துலேருந்து ஒருத்தர் வருவார், அவர் சூப்பர் பவரோடு உள்ளவராக வருவார். அவர் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றி இந்த உலகத்தையே காப்பாற்றிடுவார். இல்லைன்னா இந்த உலகமே ஒரு பெரிய அணுகுண்டால் நியூக்ளியர் பாம்பால் அழிகிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து அதை காப்பாற்றி உலகத்தை காப்பாற்றிடுவார். அப்போ இந்த சேவியர் ஆஃப் த வேர்ல்டுங்கிறத வச்சு படங்கள்லாம் பயங்கரமாக எடுக்கிறாங்க. அப்போ நம்மளும் சில சமயத்தில் நம்ம வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றிடலாம், என்ன ஒரு இதுக்கு பதில் தெரில, அதுக்கு பதில் தெரில, இதை செஞ்சு அதை செஞ்சு இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம், பண்ண முடியல. நமக்கு ஒன்று தெரியணும், உலக ரட்சகர் அவர். நாம் நம்மளுடைய வாழ்க்கையோட எல்லா பகுதியும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையோட எல்லா பகுதிக்கான விளக்கத்தையும் நம்மளால் சொல்ல முடியாது. நாம் சின்ன லெவலில் இருக்கிறோம். அவர் உலக ரட்சகர், அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம வாழ்க்கையுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்து உலக ரட்சகர் தெரியும். அது நமக்கு தெரியும்னு அவசியம் இல்லை. அப்போ உலக ரட்சகர் நாம இல்லை. சிலருக்கு வேறு மாதிரி பிரச்சனையாக இருக்குது.
இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கன்னா பிளாஸ்டிக் இருக்குது. பிளாஸ்டிக்கோட தீமை அது குறித்த விழிப்புணர்வு நல்லது தான். அப்போ பிளாஸ்டிக் வந்து அதில் பாட்டிலில் அடைச்சி வைக்கும் பொழுது அந்த திரவங்களை குடித்து அந்த பானங்களை குடித்து கேன்சர் வருதுங்க. பிளாஸ்டிக்கோட பொருட்கள் அந்த குப்பைகள் கடலில் கடந்து அதனால் இயற்கை மாசுபடுது, உலகுக்கு தீமையை விளைவிக்கிறது. அப்போ பிளாஸ்டிக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது நல்லது தான். ஆனால் அந்த கண்டிப்பாகவே பிளாஸ்டிக்கை நான் முழுவதுமாக தடை பண்ணிடுவேன், அதுதான் எல்லாம் பிளாஸ்டிக்கை உருவாக்குறவங்க அது இந்த மாதிரி யோசிக்கிற மேலே பயங்கர கோபத்தை உண்டு பண்ணி அவங்க மேலே கேஸ் போட்டு அதையே 24 நேரம் யோசிச்சுட்டு இருக்க பலர் என்ன ஆயிடுறாங்கன்னா மென்டலி அஃபெக்ட் ஆயிடுறாங்க. அவங்க எப்பவுமே ஒரு டென்ஷனாக இருக்கிறாங்க, அவங்க எப்பவுமே ஒரு கோபத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த உலகத்தை பிளாஸ்டிக்லேருந்து காப்பாற்றுற உலக ரசகர் தாங்க தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு பிரச்சனை வேறு மாதிரி இருக்குது. இந்த உலகமே பார்த்திங்கன்னா பாலிட்டிக்ஸ்னால அழியுது. இந்த ஊழல்கள் அரசியல்வாதிகள் உலகத்தை நாசம் பண்ணுறாங்க ப்ரோ. அவங்க எப்பவுமே ஒரு விருப்பில் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் ஊழல் இல்லாத ஒரு நல்ல தேசம், நல்ல தலைவர்கள், அதற்காக நம்ம பாடுபடுறது நல்ல விஷயந்தான். ஆனால் நாம் முழுமையாக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நாம் உலக ரசிகர் இல்லை, ஜீசஸ் இஸ் த சேவியர் ஆஃப் த வேர்ல்டு, நாம் இல்லை அப்படிங்கிறது தெரியணும். இதே மாதிரி பல துறைகளில் பலருக்கு ஒரு தீவிரமான ஒரு ஈடுபாடு இருக்கிறது, ஒரு வாஞ்சி இருக்கிறது. அது மிக அடிப்படை தேவையானது, அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இயற்கை குறித்த சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு இருக்குன்னா அது ரொம்ப நல்லது. அரசியல் குறித்த விழிப்புணர்வு இருக்குது அது நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது. அற்புதமான மீடியா எனக்கு வேணும். இந்த மீடியா வந்து ரொம்ப பாய்சனஸாக ஆகிடுச்சு. நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து செய்திகளை ரொம்ப நடுநிலை தவறாமல் கொடுக்கறத விட்டுட்டு நடுநிலை தவறி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பாரங்கள், அப்படிங்கிற சிந்தனைகள். அதற்காக நீங்கள் உழைக்கிறது உண்மையிலே போற்ற தகுந்தது, அது கண்டிப்பாக. ஆனால் அது எல்லாவற்றையும் நான் முழுமையாக மாற்றிடுவேன் அப்படிங்கும் பொழுது அதுவே உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குறதாயிருது. என் குடும்பத்தை கம்ப்ளீட்டாக நான் மாற்றிடுவேன், என் வாழ்க்கையை நான் டோட்டலாக மாற்றிடுவேன், என்னோடய சுற்றி உள்ளவங்க லைஃப்பை நான் முழுமையாக மாற்றிடுவேன் அப்படின்னு அந்த முழுமையாக கண்ட்ரோல் எடுத்து முழுமையாக மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணி அதே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கூடிய விரைவில் சிரிக்கிறது எப்படின்னு மறந்து போகிற ஒரு ஆளாயிருவீங்க. நீங்கள் உலக ரசிகர் இல்லை ப்ரோ, எல்லாம் மேலே இருக்கிறவர் பார்த்துப்பார், நாம் உலக ரசிகர் கிடையாது. ஸோ ஜீசஸ் இஸ் த சேவியர் ஆஃப் த வேர்ல்டு. நம்மளை நாம் காப்பாற்றிக்க முடியாத சூழ்நிலையில் நாம் பல சமயங்களில் வாழ்கிறோம். நம்மளை எப்படியாவது காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் மாட்டிக்கிறோம். ஒரு கடனில் போய் சிலர் மாட்டிக்கிறாங்க, எல்லா ஆரோக்கியமான உணவுகளை எடுத்தும் நோயில் போய் சிலர் மாட்டிக்கிறாங்க. பலவிதமான விஷயங்களில் மனிதன் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறான். ஆனால் அதை எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்தி ஆகுவேன் அப்படிங்கிறது நீங்கள் உலக ரசகர் சின்ரோமில் இருக்கிறீங்களோ அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒருவேளை அந்த உலக ரசகர் சின்ரோம் உங்களுக்கோ உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கோ இருந்தீங்கன்னா அதை மெரிதாக புரிய வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைங்க. நீ உலக ரசகர் இல்லை, ஜீசஸ் இஸ் த சேவியர் ஆஃப் த வேர்ல்டு. உன்னால் காப்பாற்ற முடியும் ஆனால் அதுக்கு எல்லை இருக்குது. உன்னால் இந்த உலகத்தை நீ மாற்ற முடியும் ஆனால் அதற்கு ஒரு சின்ன ஏரியா இருக்குது. முழுமையாக உன் வாழ்க்கையோ உலகத்தையோ உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. அவர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார், அவர் உலகத்தின் இரட்சகராக இருக்கிறார். நாம் ஒரு மனிதருடைய வாழ்விலே அவர்களை காப்பாற்ற முடியாட்டாலும் கத்தர் அவங்கள காப்பாற்றுவார், நம்மளை வச்சு இல்லாட்டாலும் யாரையாவது வச்சு. அப்போ நாம் அவங்களுக்கு ஒரு விதையை போடுறோம், இன்னொருத்தர் வந்து தண்ணி பாய்க்கிறாங்க, கத்தர் வந்து அந்த நல்ல விதையை விளைய செய்கிறாரு. அப்போ இது எல்லோரும் சேர்ந்து செய்கிற விஷயம். நான் ஒருத்தனே ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி மாற்றுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை மிக ஆபத்தானது. எஸ்பெஷலி உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுப்பது. நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக கூலாக இருங்க ப்ரோ, சில் ப்ரோ, உலகம் ஒன்றாகாது. எல்லாம் சேவியர் ஆஃப் த வேர்ல்டு பார்த்துப்பார், உலக ரசிகர் உலகத்தை பார்த்துப்பார். நீங்கள் சில் பண்ணுங்கள் ப்ரோ, உங்களால் முடிஞ்சதை மட்டும் செய்யுங்க, மற்றதை அவர் கரத்தில் விடுங்க. அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் நமக்கு வெட்கப்படுத்தாது, ஒரு நாளும் மீன் போகாது. நாம் உலக ரசிகர் இல்லை, அவர் தான் நமக்கு உலக ரசிகர். அதை எல்லாருக்கும் சொல்லுங்கள். கண்டிப்பாக புதிய வாழ்க்கை, புதிய தரிசனம், புதிய எல்லைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. பலருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க அதனால் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. திருப்பி ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க அதனால் அவங்க வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டிருப்பாங்க. அதனால் ஒரு பீரியடில் ஒரு முடிவு எடுக்கிறதே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிரும். நான் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக வரமாட்டேங்கு, அதனால் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. என்னோடய டிசிஷன் மேக்கிங் திரும்ப திரும்ப சொதப்பிகிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறது? ஒரு டிசிஷன் எடுக்கிறதே எனக்கு பயமாக இருக்குது. பாருங்கள், என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. 10 வருஷம் போயிடுச்சு, 20 வருஷம் போயிடுச்சு. என்னுடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப என்னோடய முடிவுகள் என்னை தோல்வியில் தள்ளுது. என்னுடைய நான் எடுத்த முடிவு வந்து என்னை வாழ்க்கையில் இந்த மாதிரி ஓரமாக வைத்து விட்டது அப்படின்னு டிசிஷன் மேக்கிங்கில் அவங்களுக்கு ஒரு பயம் ஆயிடுது. நம்முடைய அன்பான தகப்பன் பாதைகளை செவ்வாய் பண்ணுகிற தகப்பனாக இருக்கிறார். நம்மளுடைய பலவீனத்திலே அவர் நமக்கு உதவி செய்கிற
ஒரு தகப்பனாக இருக்கிறார். இறைவன் நமக்கு தகப்பனாக இருந்து நாம் எத்தனை தடவை தவறான முடிவுகள் எடுத்திருந்தாலும் மீண்டும் சரியான பாதையிலே நம்மை நடத்துகிற தகப்பனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். அவர் உங்களோடு இருந்து அவர் உங்களுக்கு சரியான பாதைகளிலே சரியான முடிவு எடுத்து சரியான இலக்கை அடைய கண்டிப்பாக உதவி செய்வார். நீங்கள் வாழ்க்கையிலே பல முடிவுகளை எடுத்து திரும்ப திரும்ப அந்த முடிவுகளினாலே பல தோல்விகளை, பல நஷ்டங்களை, பல இழப்புகளை, பல புறக்கணிப்புகளை நீங்கள் அனுபவித்திருந்தாலும் அவர் புதிய முடிவுகளை அவராலே அவருடைய ஞானத்தினாலே உங்களை எடுக்க வைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் அதற்காக மிகுந்த ஆசைப்படுகிறவராக இருக்கிறார். உன் சுய புத்தியின் மேல் சாராதே அப்படி என்று வேதாகமம் சொல்லுகிறது. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவி பண்ணுவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று நீதிமொழிகள் 3:5-7 சொல்லுகிறது. நாம் அவருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும். நாம் தீமை என்பது என்ன என்று தெரிந்து தீமையான காரியங்களை விட்டு விலக விலக நாம் அவருடைய வழியிலே நடக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய முடிவுகளிலே அவர் இருப்பார். ஆவியானவர் நமக்கு செய்யும் மிக அதிகமான ஒரு உதவி, மிக முக்கியமான உதவி நம்முடைய முடிவுகளிலே அவருடைய ஞானத்தை கொடுப்பது. நம்மளுடைய தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளிலே அவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பது. நீங்கள் பலமுறை தோல்வி அடைந்திருந்தாலும் ஆவியானவருடைய துணையினாலே, தீமையை விட்டு விலகுவதினாலே, அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் அற்புதமான முடிவுகளை எடுத்து நீங்கள் நினைக்கிற உயரிய அந்த இலக்கை நீங்கள் அடைய முடியும். பாருங்கள், உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேமிலே பிறக்கிறார். அவரை தரிசிப்பதற்காக பல மாதங்கள், வருடங்களுக்கு முன்பே ஞானிகள் கிளம்பி பல மைல் தொலைவிலிருந்து பல நாடுகளுக்கு தள்ளி அவர்கள் வருகிறார்கள். அவர்களை வழி நடத்துவதற்கு ஒரு நட்சத்திரத்தை அவர் அனுப்புகிறார். ஆனால் அவர்கள் சுய புத்தியின் மேல் சார்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அங்கு உள்ள அரசின் வீட்டில்தான் அவர் பிறப்பார், ஏனென்றால் பிறக்கப் போகிறவர் ராஜா என்று போகிறார்கள். ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவர் அழகாக அவர்களை வழி நடத்துகிறார். திரும்ப அவர்கள் ராஜாவை பார்த்து சொல்லாமல் போகும்படி அவர்களை வழி நடத்துகிறார். ஆட்டிடியர்கள் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். இரவாகிவிட்டது. அவர்கள் குளிரிலே தங்களுடைய அனலை பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இரட்சகர் பிறந்த செய்தியை அவர் அழகாக சொல்லி ஆட்டு இடையர்களை பிறந்த குழந்தைக்கு நேராக அழைத்து வருகிறவராக இருக்கிறார். அவர் வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறார். வழிகளை செப்பனிடுகிறவர்களாக இருக்கிறார். வேதாகமம் அனைத்திலும் பல தேவ மனிதர்கள் தங்களுடைய முடிவுகளிலே சொதப்பியவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய முடிவுகளிலே தவறான முடிவுகளை எடுத்து தவறான விளைவுகளை ஏற்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள். பலமுறை தவறான முடிவுகளை எடுத்து பலமுறை தவறான விளைவுகளை ஏற்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை பிரச்சனைகளினாலும் போராட்டங்களினாலும் வருத்தங்களினாலும் கண்ணீரினாலும் நிறைந்த பல மனிதர்களை தேவன் மீண்டும் சரியான முடிவெடுக்கும்படி வைத்து மீண்டும் கட்டி அவர்களை தம்முடைய வழியிலே நடத்துகிறவராயிருக்கிறார். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. நீங்கள் அவருக்குள் நீதியாயிருக்கிறார். நீங்கள் அவருக்குள் நீதியாயிருக்கிறீர்கள். அவரே உங்கள் நீதியாயிருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்விலே முக்கியமான முடிவுகளிலே, முதன்மையான முடிவுகளிலே முடிவெடுக்கும் ஞானத்தை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தீமையை விட்டு விலகுதல் அவருடைய சத்தத்தை கேட்க பண்ணி அவருடைய முடிவுகளை உங்களை எடுக்க வைக்கும். அவர் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடவை நீங்கள் பாதைகளை மாறி சென்றிருந்தாலும், வழி விலகி சென்றிருந்தாலும், தவறான முடிவுகளினால் எங்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து வேறெங்கோ சென்றிருந்தாலும் அவர் பாதைகளை செவி பண்ணி மீண்டும் உங்களை பாதையிலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஒரு மெய்ப்பெண் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த காலத்திலே மெய்ப்பெண் எப்படி போகிறதோ அதற்கு பின்னாக தான் ஆடுகள் அனைத்தும் நடந்து செல்லும். ஆனால் ஒரு ஆடு மெய்ப்பெண்ணுக்கு பதிலாக வழி தவறி சென்று விட்டது. இந்த மெய்ப்பெண் 99 ஆடுகளை விட்டுவிட்டு அந்த ஒரு ஆடை தேடுகிறான். அது தவறி முள்ளுகளிலே சிக்கி பாறைகளிலே இப்பொழுது விழுந்து செத்துவிடும் என்கிற நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மெய்ப்பெண் தன் உயிரையும் பணையும் வைத்து அந்த பாறையின் இடுக்கிலேயே தொங்கிக் கொண்டிருந்த அந்த ஆட்டை முட்களிலும் அந்த முள் செடிகளிலும் கீரை எடுத்து தன்னுடைய தோளிலே தூக்கி அதனுடைய பலவீனத்தை உணர்ந்து அதை நடக்கக்கூட விடாமல் தோளிலே தூக்கி போட்டு கொண்டு வருகிறான். இப்படியாக நம் மீது வைத்திருக்கிற அன்பை இயேசு கிறிஸ்து
நமக்கு சொல்லி காண்பிக்கிறார், நான் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை சரியான பாதையிலே நடத்துகிறான். அது அமர்ந்த தண்ணீர் உள்ள பாதை. ஆடுகள் ஓடுகிறது தண்ணீரிலே குடிக்கும் பொழுது அவை மிரட்சி அடையும். ஆனால் அந்த தண்ணீர் அமைதியாக இருக்கும் பொழுது, அது குடிக்கும் பொழுது தன்னுடைய முகத்தை பார்த்து அது மருளுவதில்லை. அவர் உங்களை மிரட்சியடையாத, உங்களை பயமுறுத்தாத, உங்களை சலனப்படுத்தாத, உங்களை கேள்விக்கு உள்ளாக்காத, பயமுறுத்தாத ஒரு பாதைக்குள்ளே அவர் உங்களை நடத்துவார். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பல முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக நெகட்டிவான ஒரு ரிசல்ட் வந்திருந்தாலும், கர்த்தர் உங்களை பாதையிலே நடத்தப்படுகிறார் என்கிறதை நீங்கள் உணர்ந்தபடியினாலே அவர் ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய பாதையை, அவர் ஒரு புதிய நம்பிக்கையை உங்களுக்கு நிச்சயமாக தர வல்லவராக இருக்கிறார். அவரை நீங்கள் நம்புங்கள். பாதை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, அவரே பாதையாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். நீங்கள் அற்புதமான முடிவுகளை எடுப்பீர்கள். முடிவுகளை தொடர்ச்சியாக அற்புதமான முடிவுகளை எடுத்து அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் கட்டமைப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ளே இருந்து அதை முற்றுமுடிய பண்ணி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். வழி காட்டுபவராய் இருக்கிறவர், வழியாக இருக்கிறவர், வழிகளிலே உங்களை நடத்துகிறவர், புதிய வழிகளை இந்த நாளிலே உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார். தீமையை விட்டு விலகுங்கள், அவருடைய பாதையில் நடங்கள். இந்த ஷூட்டிங்கில் லொக்கேஷன் மேனேஜர் இருப்பாங்க. அவங்க போனீங்கன்னா சிம்லாவில் இப்படி ஒரு சூப்பர் லொக்கேஷன் இருக்குது, ஊட்டியில் மூணாரில் இப்படி ஒரு லொக்கேஷன் இருக்குது, சுவிட்சர்லாண்டில் கூட சூப்பர் லொக்கேஷன் இருக்குது, பட்ஜெட் எவ்வளோ அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் ஒதுக்குப்புறத்தில் பழைய பில்டிங் வந்து இடிஞ்சு கிடக்கும், பாழடைஞ்சு இருக்கும், அதில் சிமெண்டெல்லாம் உதர்ந்து செங்கல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு இடிஞ்சு போன பாழடைஞ்ச இடத்துல அழகாக லைட்டிங்லாம் செட் பண்ணி அங்கே ஷூட் பண்ணி அதை ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. என்னடா ஒன்றுத்துக்கு உதவாத புதர்மண்டிய இந்த இத்து போன செவரில் இவ்வளோ அழகாக ஒரு பேக்ரவுண்டாக ஆகிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். சில சமயம் வாழ்க்கையில் அப்படி தான், சில எதிர்மறையான நினச்சி பார்க்காத சூழ்நிலையில் கூட அது நம்மளை பாதிக்காத ஒரு சூழ்நிலையாக நம்ம மாற்றி விடலாம். இது எல்லாமே நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஒரு தடவை ஒரு என்னோடய பிஸ்னஸ் ஃப்ரெண்டும் 5000 ரூபாய்க்கு ரெவரண்ட் பட்டம் வடபழனியில் வாங்கிட்டு ஊழியம் செய்து வந்த ஒரு பழைய ஃப்ரெண்டும் கான்ஃபரன்ஸ் காலில் எனக்கு வந்தாங்க. அப்போவும் ஒரு பிரச்சனை சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அந்த ஊழியக்காரன் நண்பர், பழைய நண்பர் அசிங்கசியமாக திட்ட ஆரம்பித்தார். எனக்கு யார் யாரை திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க, என்ன பிரச்சனைனே புரியலை. நான் கான்ஃபரன்ஸ் காலில் கேட்டுகிட்டு இருக்கும்பொழுது திட்டுறது ஓவராகும் போது நான் கேட்டேன், நீங்கள் யாரை திட்டுறீங்க, அதை முதல்ல சொல்லிட்டு திட்டுங்க அப்படின்னே. அப்போ அவர் இன்னும் ரொம்ப கேவலமான வார்த்தைகளை சொல்லி ஒன்றை தான் நான் திட்டுறேன் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இவர் நம்மளை தான் திட்டுறார் அப்படின்னு. அப்போ அது ரொம்ப ரொம்ப பயங்கரமான வார்த்தைகள்லாம், அசிங்கமான வார்த்தைகள்லாம் அவர் சொல்லி திட்ட ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. அப்போ நான் அவர் பேரை சொல்லி சொன்னேன், பிரதர் பீப், உங்கள் தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னேன். அப்போ இந்த மூணாவதாக இருந்த என்னோடய பிஸ்னஸ்மேன் கேட்டுட்டு, பிரதர் ஐயா என்னையா அது அப்படின்ட்டு நான் காலை கட் பண்ணுறேன்ட்டு கட் பண்ணிவிட்டு எனக்கு திருப்பி பர்சனல் காலை வந்தார். ஐயா என்னையா அது, அந்த ஆள் தான் அப்படி பேசுகிறாரா, நீங்களும் கேட்டுட்டு ஒரு டைலாக் சொன்னீங்க, நெஞ்சு ஆடிட்டு அதெல்லாம் தமிழ் சினிமாவில் வச்சிங்கன்னா தியேட்டரில் கிளாப் பிறக்கும் ஐயா, உங்கள் தமிழ் அழகாக இருக்குன்னு சாதாரணமாக சொல்லி முடிச்சிட்டிங்க, ஒரு கோபம் வரலை, ஒரு வருத்தம் உங்களுக்கு வரலை, ஒரு டென்ஷனே ஆகாமல் சாதாரணமாக முடிச்சிட்டிங்களே, எப்படி அது, எப்படி அவர் அவ்வளோ அசிங்கமாக உங்களை திட்டுறாரு, ஆனால் நீங்கள் அதை பற்றி கண்டுக்கே கண்டுக்காமல் உங்களுக்கு தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ கூட ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு நக்கல் அடிக்கிறீங்களே எப்படி அப்படின்னாரு. ஏன் அந்த திட்டு உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்கலை அப்படிங்கிறது அவரோட குவஸ்டின். அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். எப்படி இந்த தன்மை இவருக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ நான் அவருக்கு பதில் சொன்னேன், ஐயா கொஞ்சம் பொறுமையாக ஒரு கதையை கேளுங்க. ஒரு அரசன் இருந்தான். அரசனுக்கு வந்து ஒரு ராஜகுரு அட்வைசராக இருந்தார். அப்போ அரசனுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க அவர் ஒரு விஷயத்தை செஞ்சார். என்னென்னா ஒரு முனிவரோட அனுப்பிச்சு ஒரு தட்டு நிறைய அழகான பழங்கள் எல்லாம் வச்சு அதை ஒரு வெள்ளி தட்டில் வச்சு அந்த முனிவர் ராஜா கொண்டு வந்து கொடுத்தார். அப்புறம் ராஜா அந்த தட்டை வாங்கி அந்த பழங்கள் எல்லாம் பார்த்து அந்த முனிவருக்கு ரொம்ப நன்றி, இந்த அரிய பழங்கள்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க,
நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு அவர் நல்லா கவனித்து அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தட்டில் அசிங்கசியமான விஷயங்கள், அழுகி போன பழங்கள், கிழிந்து போன துணிகள், அப்புறம் ரோட்டில் கிடக்கிற கல், இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு ராஜாட்ட வந்து கொடுத்தார். அப்புறம் ராஜா ரொம்ப கடுப்பாகி எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டார். யார் ஒன்று அனுப்பிச்சது? இல்லையா, ராஜகுரு தான் அனுப்பிச்சார். ராஜகுரு அனுப்பிச்சாருனால உன்னை விடுறேன், இல்லாட்டா உன்னை எப்பவுமே வெட்டியிருப்பேன் அப்படின்ட்டார். திரும்பி மூணாவதாக ராஜகுரு வரார். வந்து, அரசே, ஒரு விஷயத்தை நான் உங்கள்ட கேட்கணும். தட்டில் பழங்களை கொடுத்தத இப்போ யாருக்கு அந்த பழங்கள் சொந்தம்? முனிவருக்கா உங்களுக்கா? பழங்கள் எனக்கு தான் சொந்தம், முனிவர் எனக்கு கொடுத்துட்டார், அதை வாங்கிட்டேன், அந்த பழங்கள் என்னுடையது. அதற்கப்புறம் ஒரு தன்னை அனுப்பிச்சினே தட்டில் அழுக்கு துணி, கல், அழுகிய பழங்கள், அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? அப்போ ராஜா சொன்னார், அதெல்லாம் அவனுக்கு தான் சொந்தம், அதான் நான் வாங்கவே இல்லையப்பா, நீங்கிறனால தான் விட்டேன், இல்லாட்டா போட்டு தள்ளியிருப்பேன் அப்படின்னாரு. அப்போ ராஜா சொன்னார், இதுதான் அரசே, நீங்கள் வாங்காதது எதுவும் உங்களுக்கு சொந்தமானதல்ல. ஒருவர் உங்களை திட்டும் பொழுது, காரணம் இல்லாமல் அவதூறாக பேசும் பொழுது, காரணம் இல்லாமல் உங்கள் மீது கோபப்படும் பொழுது, அதை நீங்கள் வாங்காவிட்டால் அது அவர்களுக்கு சொந்தம், அது உங்களுக்கு சொந்தம் இல்லை. நான் என்னுடைய நண்பரிடம் சொன்னேன், உங்களுக்கு இப்போ என் கேள்விக்கு நான் ஏன் அப்படி இருந்தேன், என்னுடைய நிலைமை, அதற்கு பின்னணியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னேன். உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் ப்ரோ, உங்களை காரணம் இல்லாமல் சிலர் திட்டியிருக்கலாம், காரணம் இல்லாமல் புரிந்து கொண்டு உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம். அந்த தட்டை நீங்கள் வாங்காத வரைக்கும் அவங்க அந்த தட்டில் இருக்கிறதுலாம் அவங்களுக்கு தான் சொந்தம். நீங்கள் அதை வாங்கிட்டீங்கன்னா, உங்கள் இருதயத்தில் வாங்கிட்டீங்கன்னா, உங்கள் காதுகளில் வாங்கிட்டீங்கன்னா, அந்த இருதயத்தில் வாங்கி உங்கள் மனதில் அதை யோசித்து நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ தான் அதை நீங்கள் ஓன் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் எல்லா தட்டையும் வாங்காதீங்க. ஒரு ராஜான்னா பல பேர் வருவாங்க, பலத்தை கொடுப்பாங்க. நீங்களும் ஒரு ராஜா தான், உங்களை பல பேர் பார்ப்பாங்க, பல விதமாக பேசுவாங்க. எல்லாரும் வாழ்க்கையில் நம்மளை புரிஞ்சுக்கிறது இல்லை ப்ரோ. எல்லாரும் நம்மளை சரியான முறையில் ஊக்குவிக்கிறதுக்காகவும் நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பேசுறது இல்லை ப்ரோ. அப்போ எல்லா தட்டையும் நம்ம வாங்க முடியாது இல்லையா? இந்த நாளில் நீங்கள் யாரோ தெரியாமல் அந்த தட்டை வாங்கியிருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு உள்ளது இல்லை, அவங்களுக்கு உள்ளதுன்னு நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க. இந்த நாளில் நீங்கள் ரொம்ப கவலையாகவோ, இவங்க இப்படின்னு சொல்லிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா, அந்த தட்டையெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. தட்டை எப்படி திருப்பி கொடுக்கறது ப்ரோ அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையால் அந்த வார்த்தையை எல்லாத்தையும் நீங்கள் மறக்க பண்ணணும். பரிசுத்தாவியானவர் அந்த இருதயத்தின் காயங்களை ஆற்றுவதில் மிக சிறப்பான ஒரு மருத்துவராக இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். நீங்கள் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி தெரியாமல் தட்டை வாங்கிட்டேன், எனக்கு அந்த வார்த்தைகள்லாம் எடுத்துருங்க, உங்களுடைய வார்த்தைகளால், நல்ல வார்த்தைகளால் இது என் நிறையட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்வார். சிலருக்கு இன்றைக்கி உடனடியாக அந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் மறந்து போய் அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் வருது. சிலர் வேர்கள் ஆழமாக இருக்கிறபடியால் நீங்கள் அந்த நினைவு வருந்தும் பொழுதுலாம், இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நீங்கள் வருத்தப்படும் பொழுதுலாம், அதை திரும்ப 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 கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த வேரை கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கணும். சீக்கிரமே ஒரு நாளிலே முழுவதுமாக அந்த அடையாளமே இல்லாமல் அந்த பழங்கள், அந்த அழுகிய விஷயங்கள், அந்த தேவையில்லாத வார்த்தைகளும் இறுதித்து விட்டு வெளியே போய்விடும். அப்படியான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். புதிய வாழ்க்கை, புதிய நம்பிக்கை உங்களுக்காய் காத்திருக்கிறது. அவர் உங்களுடைய முகத்தின் புன்னகையை மீட்டெடுப்பார். என்ன ப்ரோ ஆரம்பத்தில் எப்படி சொல்கிறீங்க? சில சமயத்தில் நம்மளால் சிரிக்க முடியல, சில சமயத்தில் வருத்தங்கள் நம்மளை ஓவர்கம் பண்ணிடுது, துயரங்கள் நம்மளை ஆட்டி படைக்குது. ஒரு சூறாவளியில் மரம் வந்து ஆடிக்கொண்டே இருக்கும் பொழுது எப்படி இருக்குமோ அப்படி, நம்ம என்ன தான் கிறிஸ்துவுக்குள்ளே ரூட்டடாக இருந்தாலும் அடிக்கிற காற்றுல ஆடுறோம். அவர் உங்கள் முகத்தின் புன்னகையை மீட்டெடுப்பார். உங்களுடைய மீட்பர் உங்களுடைய முகத்தின் புன்னகையை மீட்டெடுப்பார். வேதாகமத்தில் நிறைய மரங்களை பற்றி வருது. அதில் மிக அதிகமாக சொல்லப்படுற முக்கியமான மரம் லீபனோனில் உள்ள கேதுரு, செடர் ஆஃப் லீபனோன், செடர் ஆஃப் லீபனா. இந்த லீபனோனில் உள்ள கேதுரு மரம் ஏன் அப்படி முக்கியத்துவப்படுது அப்படின்னா, மரங்களுக்கு ராஜா அப்படின்னு ஒரு மரம் இருந்துச்சுன்னா அது இந்த மரம் தான். வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல, லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். சங்கீதம் 92:12 இந்த வார்த்தை வருகிறது. நீங்கள் கேதுருவை போல வளருவீங்களா? அது எங்கே இருக்கான்? அந்த லெபனான் நாட்டில் இருக்கான். லெபனான் நாட்டில் இன்னுமே அந்த கேதுரு மரம் இருக்குது. 120 அடி, யோசித்து பாருங்கள், இவ்வளோ உயரம் இல்லை.
60 அகலத்துக்கு அதனுடைய கிளைகள் விரிந்திருக்குமா? அடேங்கப்பா, இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த லெபனானில் உள்ள கேதுருவை 100 வருஷத்துக்கு மேலே அவங்க பாதுகாத்து வராங்க. இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக கூட யுனெஸ்கோ பாதுகாக்கப்பட்ட உலக பாரம்பரிய சின்னமாக அந்த இடத்த அனுபவிச்சிருக்குது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் எருசலேம் தேவாலயத்தில் இந்த கேதுரு மரங்களை வச்சு பல விஷயங்கள் இருந்துச்சு. அது ஏறதால் கட்டப்பட்டிருந்ததாக இருந்தாலும் அதை ஆரம்பித்தது ஜெருபாபேல். அந்த ஜெருபாபேல் இந்த லெபனானில் உள்ள கேதுரு மரங்களை கொண்டு தான் கட்டினான். ஏன்னா இந்த மரங்கள் உறுதியானவை, அவை எப்படி வேணால் இழைச்சி கட்டினாலும் எத்தனை காலத்துக்கும் நம்ம ஊரில் இருக்கிற பர்மா தேக்கு போல் அப்படியே இருக்கும். இந்த உறுதியான கேதுரு மரங்களைப் போல தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் வாழ்க்கையோட காற்றுகள் சில சமயம் அடிக்கும் பொழுது நம்ம ஆடுவது இயல்பாக இருக்கிறது. ஆனால் நம்ம நாணலை போல ஆடிக்கொண்டிருந்தாலும் நாம் அடிப்படையிலே நாம் கேதுரு மரங்களாக இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை எது நிலைய கொலைய பண்ணினாலும், அது ஒரு செய்தியாக இருக்கலாம், அது ஷேர் மார்க்கெட்டில் வர்ற டவுனாக இருக்கலாம், அது திடீரென்று வேலை போவதனால் இருக்கலாம், அல்லது திடீரென்று ஒரு உடம்பு சரியில்லாமல் போவதனால் இருக்கலாம், நாம் அலசடிப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கிளைகள் ஒரு புயலிலே ஆடுகிறது போல ஆடிக்கொண்டிருக்கிறது. அதனால் நாம் முழுவதுமாய் விழுந்து போய்விட்டோம் என்று இல்லை. இன்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், நாம் லீபு நூலில் உள்ள கேதுரு மரம் என்று சொல்லி. சில வேளைகளில் உங்களுக்கு ஒரு சில அனுபவங்கள் நடைபெற்றிருக்கலாம். நீங்கள் சாதாரணமாக எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன, இனி என்ன வந்து பார்த்தியா, நீ மட்டுமா என்னை சோறுபட்டு வளர்த்த, அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம என்னடா, நம்ம நல்லா இருக்கீங்களா தானே கேட்டோம், எப்படி இருக்கீங்கன்னு தானே கேட்டோம், இது ஒரு தப்பா அப்படின்னு நமக்கு வரும். நல்லா இருக்கீங்களா, ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, சிலருக்கு அப்படி டக்குன்னு திரும்ப பேசிடுறாங்க. அப்போ இந்த மாதிரியான சமயங்களில் ஒரு டிராஃபிக்கில் போயிட்டுருக்குறோம், திடீர்னு ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுறான், இப்படி பார்க்குறோம், என்ன முறைக்கிற அப்படின்னு இஷ்டத்துக்கு கத்துறான். அவன் மேலே தப்பு, அவன் ஓவர்டேக் பண்ணுறான், நம்ம அதுக்காக பார்த்தோம், நம்ம மேலே ஒன்றுமே இல்லை, அதுக்கு இவ்வளோ கற்று கத்தணும் அப்படின்னு நம்ம கோவம் வருது. சில செய்வன் நம்ம திருப்பி கத்திடுறோம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு இந்த மாதிரி பேசுகிறவங்களை நம்ம திருப்பி கத்திடுறோம், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு அதுக்கு இடக்க மடக்காக பதில் சொல்கிறவங்களை பார்த்து நம்ம சரியான அப்படின்ட்டு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் நண்பர்களே, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பயல் அடிச்சிட்ருக்கு. அவங்க வாழ்க்கையில் அவங்க இலைகள்லாம் ஆடிக்கொண்டு இருக்கிறது, அவங்க வாழ்க்கையில் இலைகள்லாம் உதிர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த அழுத்தத்தினால் அவங்க அதை பேசுகிறாங்க. நம்ம வாழ்க்கையில் என்ன புயல் அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் கேதுருவை போல இருந்தாலும் அவங்களும் கேதுரு தான். அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னா அதற்கு பின்னாடி ஒரு அழுத்தத்தில் அவங்க போய் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் மிக அதிகமான ஒரு மன அழுத்தத்தில் போயிட்டுருக்காங்கிறத நம்ம புரிஞ்சு அவங்க மேலே நம்ம என்னவாக இருக்கலாம், இரக்கமாக இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம் அவங்கள போலவே திருப்பி கத்தி விடணும், திருப்பி நம்மளுடைய கோபத்தை காண்பிக்க வேண்டும், திருப்பி நம்மளுடைய அவர்கள் நம் மீது காண்பித்த வெறுப்பையே நாம் அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் வெறுப்பிற்கு பதிலாக அன்பை கொடுக்கலாம். அசிங்கமான வார்த்தைகளுக்கு பதிலாக உங்களுடைய மௌனத்தையோ இல்லை கனிவான ஒரு புன்னகையோ நீங்கள் கொடுக்கலாம். யாருடைய வாழ்விலே என்ன புயல்கள் அடித்து கொண்டிருப்பதே நமக்கு தெரியாது. ஆனால் சில சமயங்கள் சிலருடைய பிஹேவியர், சிலருடைய ஆட்டிடியூட், சிலருடைய ரியாக்ஷன் அவங்க வாழ்க்கையில் ஒரு புயல் அடித்து கொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. நீதிமான் ஒரு கேதுரு மரத்தை போல இருக்கிறான். உண்மையிலே கத்தர் எல்லாரையுமே கேதுரு மரங்களாகத்தான் வைத்திருக்கிறார். நாம் அவர்களை கேதுரு மரங்களாக பார்க்காமல் ஒரு நாணநிலை போல ஆடுகிறவர்களாக இருந்தாலும், நீங்கள் ஒரு தீர்க்கதரிசன பார்வையோடு அவர்களை கேதுரு மரங்களாக நாணலாக இருக்கும் பொழுதே பார்த்து ஒரு கேதுருவாக நீங்கள் அவர்கள் பார்க்க முடியும். அப்படியான வார்த்தைகளை அவர்களுடைய வாழ்க்கையின் மீது நீங்கள் தீர்க்கதரிசனமாக கூற முடியும். கர்த்தர் நம்மை கேதுரு மரங்களாக மாத்திரமல்ல, நம்மை கொண்டு பிறரையும் கேதுரு மரங்களாக, அவருடைய அன்பிலே வேரூன்றிய மனிதர்களாக, அவருடைய இரக்கத்திலே ஊறினவர்களாக மாற்றும்படி நம்மை அழைத்திருக்கிறார். கேதுரு மரங்களுக்கு ஒரு தனி குவாலிட்டி இருக்குது. அதை எவ்வளோ நாள் வெட்டி போட்டாலும் அது வந்து கெட்டு போகாது, அது உளுத்து போகாது, அது ஒரு தனித்துவமான பிரீடு. ஏன் அப்படின்னா அது செடார் அப்படிங்கிறது, செடாரோட சீடு. கேதுரு மரம் கேதுரு மரத்திலிருந்து வந்தது. நீங்கள் யாருடைய வித்தாக இருக்கிறீர்கள்? நீங்கள் ஜீவ வித்தாக இருக்கிறீர்கள். அவர்களும் ரோட்டில் நம்மளை காரணமில்லாமல் திட்டினவர்களும், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு இடக்க மடக்காக பதில் சொல்லி நம்மள்கிட்ட பேசினவங்களும் ஜீவனுடைய வித்தாக தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை மறந்து விட்டார்கள். நாம் யார் என்று நமக்கு தெரியும் பட்சத்திலே நாம் அவர்களுக்கு அவர்கள் யார் என்பதை நாம் ஞாபகம் ஊட்ட முடியும். இந்த நாளிலும்
கர்த்தர் அப்படியான கேதுரு மரங்களாக உங்களை பார்க்க, பிறரை பார்க்க ஒரு புதிய பார்வையை உங்களுக்கு தருகிறார். அது புதிய வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து செல்லும். புதிய லட்சியங்கள், புதிய எல்லைகள், புதிய சாதனைகள் உங்களுக்காய் காத்திருக்கிறது. இந்த உலகத்தின் புயல்கள், நீங்கள் கேதுரு மரங்கள் என்று உலகிற்கு பறைசாற்றும். புயல்கள் ஓய்ந்த பிறகு எல்லா மரங்களும் செடிகளும் முறிந்து விழுந்தாலும் கேதுரு மரம் புயலுக்கு முன்பாக கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும். இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நியூமேன் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சகலமும் புதிதாகும் உங்கள் மூலமாக.